வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம கூட டீம் சுழல் இருக்காங்க. வெல்கம் டு அவர் ஷோ. நான் இது வந்து சுழல் இருந்தனால சில வார்டெக்ஸ் ஆஃப் சினிமாலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து எல்லாரும் சொல்கிற விஷயம், மலையாளம் சினிமா ஹிந்தி சினிமாலாம் வந்து ரைட்டர்ஸ் அப்படின்னு தனியாக இருப்பாங்க, இயக்குநர்கள் தனியாக இருப்பாங்க அப்படின்னு. நமக்கு எப்போவுமே வந்து இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து நிறைய பேர் இப்பவும் போயிட்டுருக்காங்கன்றது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ இது வந்து என்னென்னா, நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது அமேசான் ப்ரைம் வந்து இதை பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பைபிள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து தென் டெவலப்மெண்ட் ஃபேஸ், அதாவது எபிசோட் பை எபிசோட் எழுத ஆரம்பிச்சோம். அது ரொம்ப நாள் போச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சு. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் டைரக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிச்சது. தென் சம்வேர் இன் எங்களுக்கு இருந்த வேற ஒரு ஆப்ளிகேஷனால் டைம் லைன்ஸ் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. ஸோ அப்போது அமேசான்லேருந்து சொன்னாங்க, ஸ்கிரிப்ட் சாலிடாக இருக்குது, நீங்கள் வந்து யூ ஷுட் சீரியஸ்லி கன்சிடர் வேற டைரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதோ அப்படி குழந்தையே தத்து கொடுக்குற மாதிரி, இல்லை முடியாது முடியாது அப்படிலாம் சொல்லி ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க சொன்னது நல்ல பாயிண்ட்டு. அண்ட் இப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், லைக் இந்த லாங் ஃபார்ம்லாம் போனால் இட்ஸ் பெட்டர் டு கெட் மோர் கொலாபரேட்டர்ஸ், மோர் லைக் மைண்டட் பீப்புள் டு ஒர்க் வித். அண்ட் ஜென்ரலி இட் செல்ஃப் எங்களுக்கு கொலாபரேட்டிங் வித் ஆர் வி கால் தம் கோ கிரியேட்டர்ஸ், எங்களோட டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆல் ஆர் சீஃப் டெக்னீஷியன்ஸ், ரைட் டவுன் டு செட்டில் வந்து நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், இன்க்ளூடிங் இப்போது ஜிம்மி ஜிப் ஆப்ரேட் பண்ணுறவர்லேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் எடுத்து வைப்பார் செட் ட்ரெஸ், அவர் வரைக்கும் எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் வி வெரி ஈஸிலி அக்செப்ட். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்லேருந்து வரும்போது ஹேவிங் டூ அதுவும் டைரக்டர்ஸ் ஆஃப் கலிபர் ஆஃப் பிரம்மா நானும் உள்ளே கொண்டு வர்றது வந்து வாஸ் வி வர் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் இட். த சாய்ஸ் வாஸ் இப்போ வந்து அமேசான் ப்ரைம் வந்து தே ஆஸ்க்ட் அஸ் டு ஃபிகர் அவுட் ஹூ வி வாண்ட் டு டைரக்ட். அப்போது வந்து எங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், குற்றம் கடிதல் அண்ட் கிருமி வந்து ஆர் ஃபில்ம்ஸ் விச் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள். அண்ட் அதில் இருக்கிற ட்ராமாவோட பிச்சிங் வி தாட் வுட் பி ரைட் ஃபார் திஸ். ஏன்னா அது வந்து இட் இஸ் இன் தட் ஸ்பேஸ் வேர் கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருப்பாங்க, பேசுறது ரியலாக இருக்கும், பட் படத்தில் வந்து ஒரு சினிமேட்டிக் ட்ராமா இருக்கும். ஸோ அதுதான் வி வர் லுக்கிங் ஃபார் வேர் லைக் ரொம்ப ஆர்ட் ஹவுஸ் மாதிரி அப்படி வந்துட்டு எங்கேஜ் ஆகாமல் அப்படி வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாக இருக்கும்ல, இன்டெலிஜென்ட் இஸ் ரைட், அது மாதிரி போயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஹை பிச்சா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ராமாட்டிக்கா அப்படி இருக்க கூடாது. சோ ஒரு ஒரு நேச்சுரல் ஒரு ஒரு பேஸ்ல இருக்கணும் ட்ராமா. சோ தட் ஆக்சுவலி அந்த பிச்சிங் வாஸ் ரியலி. அண்ட் எங்களோட வியூ பாயிண்ட்ல போத் பிரம்மா அண்ட் அனுனோ அவங்க வந்து மக்களை வந்து கீனா அப்சர்வ் பண்றவங்க, அது அவங்களோட படம் பார்த்தாலே தெரியும். எல்லா கேரக்டருக்கும் ஒரு நுவான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதனால்தான் நாங்கள் பிரம்மானு பேர் வந்த உடனே சரி ஓகே திஸ் இஸ் கூல், இது டெஃபினட்டாக ஒர்க் ஆகிடும்னு நினச்சோம். தென் தேங்க்ஸ் டு தெம், அவங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தே செட் ஓகே. மீட் பண்ணி பார்த்தோன்னே ஓகே இந்த சம்மந்தம் ஒர்க் ஆகுதுன்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு லைக் அவங்களும் வெல் அக்கம்ப்ளிஷ் பீப்புள், அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லி பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம். ஸோ தட் வே இட் ஒர்க் அவுட். நீங்களும் உங்கள் படத்தில் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க, லிரிக்ஸ் எழுதுறீங்க, ஸோ எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி இப்போ வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்ததா? எனக்கு ரொம்ப எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா அது ஒரு இதில் மட்டும் நிறைய செலுத்த முடிஞ்சது. அது ஆக்சுவலாக இன்னுமே அந்த துறை டைரக்ஷன் துறையை ரொம்ப விரும்புறதுனால அதில் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எவ்வளோலாம் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை, ஒரு குழந்தைய தத்து கொடுக்குற மாதிரியான விஷயம். இப்போ எனக்கு என்னன்னா நம்ம வீட்டு குழந்தையோட பக்கத்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் அந்த ஒரு ஃபியர் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் அது வந்து நான் வளர்க்குற மாதிரி வளர்க்கக்கூடாது, அது அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல. அப்போது அது அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதர்வைஸ் ஐ திங்க் இட் வாஸ் வெரி ஈஸி, பிகாஸ் இட் இஸ் லைக் most of it actually matched respect to what we want to tell, the philosophy and the characters and the characters odia motivation idellame romba jellaache. Then it was very easy for us eduthu idu mari yaradu kuduthaanga na nalla irukume ingra maari dhaan irukudhu. Innoru thirvi vortex ke var innoru vortex vandu ipo enna enna yosichalum
பேன் இண்டியன் இப்பெல்லாம் பேன் வேர்ல்டு லாங்குவேஜில் போகுதுன்றது யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது, ஒரு ஃப்ரீயிங்காக இருக்கா இல்லை அது இன்னும் என்ன நம்ம சொல்கிற விஷயம் வந்து இந்த மோர் யூ கோ குளோபல் நீங்கள் ரூட்டட் ஸ்டோரிஸ் தான் போகுன்றது தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம். அவங்க பண்ணுறது பிடிக்கிற மாதிரி பண்ணால் போகிறோன்ற ஸ்பேஸில் நம்ம ரைட்டிங் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இது இவ்வளோ லாங்குவேஜில் டப் பண்ண போகிறாங்க இவ்வளோ டெரிட்டரிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த லாங் ஃபார்ம் ரைட்டிங் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணணுன்ட்டு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் அமேசான் வந்துட்டு இந்த சினிமேட்டிக் டிவி லைக் வந்துட்டு ஸோ பார்க்கும்போது ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி லைக் வந்துட்டு வெப்சைட் அப்படி சின்னதாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அந்த ஸ்கோப் கொடுத்தாங்க. ஸோ அது அதனால் எங்களுக்கு ரைட்டிங் அப்போ இல்லை மேக்கிங் அப்போ அந்த ப்ரெஷர்னு இல்லை. பட் இல்லைனாலும் ஐ திங்க் அது நம்ம வந்துட்டு சி எல்லாரும் பார்த்தா தான் நம்ம எவ்வளோ டப் பண்ணாலும் என்ன பேன் இண்டியான்னு சொல்லி மார்க்கெட் பண்ணாலும் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேன் இண்டியன் ஆர் இது. ஸோ அது வந்துட்டு ப்ரூஃப் அது இருக்கிறது அதுக்குள்ள ஒரு ஒரு இமோஷன் இருக்கு, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்கு, அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஆர் பிரிட்டி மச் யூனிவர்ஸ். நீங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இட் வில் ஹாவ் சிமிலர் கைண்ட் ஆஃப் ரெசனன்ஸ் ஒன் ரைட். பட் இதனால என்னென்னா நம்ம வந்து ஒரு நேம்லெஸ் ஃபேஸ்லெஸ் பிளேஸ் அண்ட் டைமில் வந்து கதையை செட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ வந்து அந்த பேன் இண்டியான்னு இது ஏன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டெரகேட்ரி டேர்ம் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் பிகாஸ் இது எங்கேப்பா நடக்குது இந்த கதை, இது என்னால் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உத்து பாருங்கள் எதுலாம் வந்து பேன் இண்டியான்னு ஒர்க் ஆயிருக்கோம்ல அதெல்லாம் ஃபேர்ம்லி ரூட்டட் இன் ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் வேர்ல்டு வைட் பீப்புள் வந்து தேர் வில்லிங் டு சீ ஸ்டஃப் ஃப்ரம் அக்ராஸ். நீங்கள் யூ டேக் த பெஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஷோஸ் அதில் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஓன்லி இங்கிலீஷ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா, ரைட். தேர் இஸ் அ சவுத் அமெரிக்கன் ஷோ, தேர் இஸ் அ கொரியன் ஷோ, தேர் ஆர் ஷோஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட் விச் இஸ் ஒர்க்கிங் இன் இண்டியா. அதே மாதிரி தான் வி திங்க் இந்தியன் கான்டென்ட் வில் ஆல்சோ ஒர்க் ஓவர் தேர். தெர் இஸ் அன் யூனிவர்சாலிட்டி ஆஃப் இமோஷன் பட் ரூட்டட்னஸ் டு த ஸ்டோரி. ஸோ தட்ஸ் வேர் ஐ திங்க் கோயிங் கிராசிங் பவுண்டரிஸ் பார்க்கறோம். ஸோ நம்ம கண்டென்ட் நிறைய ஊர்ல பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதுவும் கரெக்ட் தான், கரெக்ட்டாவும் இருக்கும்னு வெச்சுக்கோங்க. இன்னும் அனதர் திங் இஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவல்ன்றது வந்து ரொம்ப ஒரு பிளஸும் சரி மைனஸும் சரி ரொம்ப 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 ஜாலியாக எடுத்துட்டோம்னா அது தாண்டி போக மாட்டோன்ற விஷயம் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கதை களமே வந்து அவே ஃப்ரம் வாட் யூ ஹவ் பீன் டூயிங் ஸோ ஃபார், நீங்களும் வந்து இப்போ இந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வரணுன்றதுலாம் இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட்டை பிரேக் பண்ணிட்டு வரது எப்படி இருக்கும்? ஆமாங்க, நாங்கள் மூணு படம் பண்ணியிருக்கோம், எல்லாமே மெட்ராஸ், செங்கல்பட்டு கூட போனது கிடையாது, மெட்ராஸ் பவுண்டரியை தாண்டினது கிடையாது. இப்போ தான் இதுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். நம்மளும் அவுட்டோர் ஷூட்லாம் இங்கே ஏடிஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது பாஸ்போர்ட்லாம் வாங்கி வைப்பாங்க, அம்மா வந்தவங்களாம் சொல்லுவாங்க பஸ் பாஸ் வாங்க, அவ்வளோதான் பஸ் பாஸ் தான் அவங்களுக்கு. பட் இதில் வந்து ஆக்சுவலி நாங்கள் கதை எழுதும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நாட் அவுட் ஆஃப் மெட்ராஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாஸ் செட் இந்த அம்பத்தூர் ரெட் ஹில்ஸ் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சைடில், பட் அது வந்து கொஞ்சம் அவுட்டர் அண்ட் அது வந்து ஒரு செல்ஃப் கண்டெயின்டு கம்யூனிட்டி மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி சுற்றி ஒரு கம்யூனிட்டி இருக்கும்ல, அங்கே தான் ஆரம்பிச்சது. பட் தென் அது வந்து நாங்கள் வி வாண்டட் டு கான்ஷியஸ்லி மூவ் அவே ஃப்ரம் மெட்ராஸ்லேயே பேஸ் பண்ண ஸ்டோரி இன்னொரு ஒரு கலம் கொண்டு வரலான்னு. தென் இன்னொரு ஒரு ஐடியா கேம் ஆஃப் அ கல்ச்சுரல் இவெண்ட்டு. ஸோ அது வந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங் ரியலி வெல் வித் பிளாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ மெட்டஃபர் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் மாதிரின்னு. ஸோ அதனால அதுக்கு தகுந்த இடத்துக்கு மூவ் பண்ணோம். அதுக்கு வேண்டிய ரிசர்ச் ஹேப்பன், வி ஸ்பெண்ட் லைக் ஆல்மோஸ்ட் இயர் அந்த ஊர்லாம் போய் பார்த்து அங்கே என்ன நடக்குது எப்போ நடக்கிறது அந்த மேட்டர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் டவுன் ஒன்று. ஆமாம், இது வந்துட்டு செட் பண்ண வந்துட்டு சாம்பலூர்னு ஒரு ஃபிக்ஷனல் டவுன். ஸோ அது வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஊரா அந்த ஊரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு இட்ஸ் ஒரு கலவை ஆஃப் ஒரு நாலஞ்சு ஊர். அந்த ஒரு கல்ச்சுரல் இவெண்ட் சொல்கிறாரு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடில் நடக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேருந்தும் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதில். அண்ட் நாங்கள் வித் ஆர் ரைட்டிங் டில் நவ் அது வந்து இட்ஸ் பீன் யூஸ்வலி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்
பிளாட் ஐடியா. ஓரம் போலியும் ஆமாம், கோட்டக்காட்டிங்லேயும் ஆமாம், விக்ரம் வேதாலியும் வந்து ஒரு பிளாட் ஐடியாவை வந்து வி எக்ஸ்ப்ளோர். இதில் வை இந்த ஓடிடி ஸ்பேஸ் போனோன்னா அது எழுத ஆரம்பிக்கும் போதே இல்லை, இட் ஸ்பிளிட் இன் டு மெனி டைரக்ஷன்ஸ். ஒன்று வந்து வாஸ் தி இன்வெஸ்டிகேட்டிவ் சைட், ஒரு கிரைம் நடந்திருக்கு ஸ்மால் டவுனில், ஸோ அந்த கிரைமை சால்வ் பண்ணுற இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா தான் வந்து சீரீஸோட பிளாட் என்ஜின், அதுதான் வந்து கீப்ஸ் மூவிங் த பிளாட். இதில் பண்ண பண்ண வந்து என்னாச்சுன்னா அந்த ஒரு கிரைம்னால அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க, அந்த ஃபேமிலிஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அது வந்து லெட் டு ஃபர்தர் ஸ்டோரிஸ், அதில் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து லெட் டு அதர் பிரான்ச்சஸ் இன் த ஸ்டோரி. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு இட் இஸ் நாட் அ ஸ்பேஸ் விச் வி ஆர் யூஸ் டு. ஃபேமிலி பற்றிலாம் நாங்கள் எழுந்ததே கிடையாது, எந்த ஸ்கிரிப்ட்லையுமே வந்து யாருக்குமே ஃபேமிலிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆக்சுவலி அதனால தான் அது ஸோ 14-15 ஒரு ஃபீச்சர் மாதிரி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இது பாட்டுக்கு அதுவாக வளர்ந்துட்டே போகுது, இது அந்த 2 hours செட் ஆகுது. ஸோ அப்போல்லாம் ஆக்சுவலி ஓடிடி எல்லாம் இந்தியாவில் ஒன்று வரல, ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுட்டு வருவாங்கப்பா எல்லாரும் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். தென் அமேசான் கேம், ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த டைரி எடுத்து உருவி. அண்ட் இந்த ரைட்டிங் ப்ராசஸில் நாங்கள் ஆக்சுவலி இப்போது வெளியில் பேசிட்டுருந்தோம், எங்களுக்கு இப்போ தான் அது வந்து டிஃபைன் பண்ண முடியுது. மசாலா இருக்குது, முழுமையான எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான அது வந்து ஐ திங்க் அது வந்து இந்த ஓடிடி ஸ்பேஸ் கிவ்ஸ் அஸ் தட் ஸ்பேஸ். வென் நீங்கள் லாங் ஃபார்மில் சொல்லும் போதில் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக சீம்லெஸ்ஸாக நீங்கள் கதைக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஊரில் நடக்கிற கதை, அந்த கதையில் வந்து வேறு வேறு பகுதி இருக்கும்ல, அது வந்து எல்லாமே உள்ளே ஃபிட் ஆகிடும். ஸோ இன் தட் வே ஆமாம் அனு ஒன்லி டிசைன் ஏ எல்லாமே இருக்குப்பாருல அப்படின்னு. அண்ட் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறது இருக்கும் இல்லைங்களா, அதாவது நீங்கள் டேரக்டராக ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிப்பீங்க, டிஓபிலேருந்து எடிட்டர் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, இங்கே 4 4 இண்டிவிஜுவலி ஃபோக்கஸ் மைண்ட்ஸ் இருக்குது, ஹவு டு கம் டு த கன்க்ளூஷன் இவங்க பண்ணணும் இல்லை? இல்லை நான் என்னன்னா எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க, கடைசியா வந்து நாங்க ஜாயின் பண்ணோம் கேமியோ ரோல் தான். ஆக்சுவலி இந்த ஷோட சீம்லெஸ்னஸ்க்காக டோன்லாம் சிம்லராக இருக்கணுன்றதுக்காக டிஓபி ஆர்ட் டைரக்டர் மியூசிக் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆள் ஃபார் ஆல் 8 எபிசோட்ஸ் டைரக்டர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் ஆஃப் தி செகண்ட் லாஸ்ட் 4 அது வந்து எப்படினா இப்போ அமேசான் கிரீன் லைட் பண்ணும்போது ப்ராஜெக்ட்டா கொடுக்கும்போது சோ ஃபுல் டெக்னீஷியன்ஸ் காஸ்ட் மெயின் காஸ்ட் போடு, சோ அதனால வந்துட்டு சோ டெக்னீஷியன்ஸோ எங்களுக்கு வர்க் பண்ண தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ், சோ அப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெர்மிஷன் கேட்டு ஓகேவா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சோ போட்டு. சோ ஆனா தே ஆல்சோ வெரி குவிக்லி காட் along with that enna na ellame like minded people dop and art director da vandu nama maina set la irumbodhu creative collaboration wise avangaloda set aanu and from a idu production logistics term la we had our production team our epr associate producers who were there but the and the key collaboration vandu is always between the director and the dop correct shot by shot ena ப்ரொடக்ஷன் டிசைனர் கூட செட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் கேமரா உள்ள வருது, கான்வர்சேஷன் இங்கே தான் நடக்கும், இதுதான் மெயின் கான்வர்சேஷன். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆக்டர்ஸோட நடக்கிறது தான் மெயின் இது, பட் டெக்னிக்கலி இதுதான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். ஸோ ரெண்டு பேருமே முகேஷ் எங்கள் கேமராமேன், ஹி வாஸ் அசோசியேட் டிஓபி ஆன் விக்ரம் வேதா, பிஎஸ் வினோதோட அசிஸ்டண்டாக இருந்தவர். ஸோ முகேஷ் வந்து வி ஹட் ப்ராட் லாங், முகேஷ் ஹட் ஆக்சுவலி ரெட் த ஸ்கிரிப்ட் லாங் பேக், ஆக்சுவலி அந்த ரிசர்ச் வீடியோலாம் வந்துட்டு அவர் ஷூட் பண்ணார். ஸோ அவர் ஹி ஹஸ் பீன் வித் த ப்ராஜெக்ட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் லக்கிலி தே போத் ஆல்சோ காட் அலாங் வித் முகேஷ். அது என்னன்னா வந்துட்டு எல்லாருமே இப்போ டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒர்க் ஆஸ் இன் இது எப்படி நல்லா பண்ணி முடிக்கிறதுன்ட்டு, ஸோ அவங்களும் வந்துட்டு ஏன் கேமராமேனாக இருந்தால் இப்படி பண்ணிப்பா அது மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தேர் இஸ் நோ என் டு இட். ரைட், ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு கோல் வந்துட்டு இது எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு, ஸோ அதனாலே ஐ திங்க் பெரிய ஒன்றும் டென்ஷனே இல்லை. அண்ட் அண்ட் காஸ்டிங் எந்த பாயிண்ட்ல பண்ணியிருக்கீங்க? ஸோ லீட் காஸ்ட் வந்து வாஸ் ஒரு மாதிரி எழுதும் போதே ஒன்று ஒன்றா ஸ்டார்டட் ஃபாலோயிங் இன் டு பிளேஸ். கதிர் பேசிக்கலி வீட்டில் வந்து மிரட்டிட்டு போயிட்டாரு, ஸோ நம்ம நீங்கள் பண்ணவே முடியாது, என்ன வச்சு தான் பிள்ளையர் சொல்லி போடணும் அப்படின்னு. பட் எழுதும் போதே வந்து கதிர் கரெக்டாக அந்த கேரக்டர் ஒரு வைட் ஐட் பாய் மாதிரி ஒரு காப்
ஐ திங்க் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸ்ரேயா அண்ட் கதிர் மட்டும் ஒரு முன்னாடி ஐடியா இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ஈவன் பார்த்திபன் சார் எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து பேசி காஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக நடந்தது. காஸ்டிங் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து இவங்க வந்து மெயின் ப்ரொட்டாகனிஸ்டாக பேசினாலுமே நிறைய பெரிய பெரிய ரோல்ஸ் இருக்கு சின்ன நடிகர்களுக்கு. மேஜர் பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க இதாகிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய ஆட்கள். சூட் ஆகணும், நடிக்கணும், எல்லா விஷயங்களும் இருக்குது. நிறைய புதுமுகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரூஷலான ரோல்ஸ் எல்லாம் நியூ ஃபேஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்கஷனில் தான் ஒரு கேரக்டருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சந்தான பாரதி சார் அது வந்து ஒரு இட் வாசன்ட் எ நேம் வச்சு லைக் முன்னாடியே டிசைட் பண்ண நேம் பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தட் நேம் பாப்ட் அப் அண்ட் லைக் எல்லாரும் பெட்டர் சாய்ஸ் அவர் தி பெர்ஃபெக்ட் அந்த கரெக்டர் அண்ட் அவரோட 퍼ஃபார்மன்ஸ்லாம் இதுல பிரிச்சிட்டாரு. அது நாங்க பேசப்படும் நிச்சயமா சந்தான பாரதி சார் அவரோட ரோல் வந்தாலே நிறைஞ்சி இருக்காரு. ஏனா இப்போ திருப்பி ஓடிடி இன் தி ஸ்பேஸ் வந்து இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 இயர்ஸ் பேக் கேட்டிங்னா நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிலாம் ஒரு லேபிள் இருந்துச்சு. இப்போ இட்ஸ் பார்ட் ஆஃப் த ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் கான்டென்ட் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் செட் தட் அது ஒரு ரைட்டர்ஸ் மீடியம். அது வந்து இப்போ ஷோ ரன்னர்ஸ் ஸ்பேஸ்னு வந்து இப்போ தான் புதுசாக நம்ம கற்றுக்கிற ஒரு இடத்துல இருக்குது. ரைட்டர்ஸ் மீடியம் சொல்கிறோம். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸாக வந்து இப்போ ஸ்டார்ஸாக மாறக்கூடிய இடமும் ஓடிடியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த உலகத்தில் வந்து ஃப்ரம் ஒரு சினிமா நீங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த உலகம்குள்ளே வரது எப்படி இருக்குது? வேர் யூ நோ தட் anything could become big anytime illa idu da actual ulagam idukaga da I think ellarume wait pannit irukanga right enna na ipo vandu oru oru hero oru heroine abdingara taandi epo vandu indha medium build a irukna this is the idu da ipo parimana parinama valarchiya irukku indha edatha nokki da ivlo naal ellarume travel pannit irundha na nenikiren ena ipo oru oru chinna artist kuda ஒரு இவ்வளோ பெரிய ரோல் கிடைக்கும் போது அவங்களுக்கு அந்த ரோல் வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது, ரியலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அதுதான் அவங்களோட ட்ரீமாகவே இருக்குது. அது வந்து பெரிய படங்களில் நடக்கிறது இல்லை, நடக்கிறதே இல்லை. ரொம்ப ரேராக தான் அப்பப்போ ஒன் ஆர் டூ ஷைன் ஆகிறாங்க. பட் இது அப்படி இல்லை. உங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட டேலண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மீடியமாக தான் இருக்குது. இங்கே தான் கதை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாறுது. அது இருக்குது கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறுது. அதில் இருக்கிற கதையை தான திரைக்கதை ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக மாறுது. This is how the development has to be, yeah. எங்களுக்கு வந்து பர்சனலாக இப்போ சி டிவி வந்தப்போ ஐ மீன் டிவியில் ஒரு சீசனில் வந்துட்டு ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் வாஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறமா வந்துட்டு அது ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் போயிடுச்சு. இது ஒரு வெரி எக்ஸைட்டிங் மீடியம் அண்ட் இது வந்துட்டு ஒரு நியூ ஏஜ் மீடியம். அது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக பண்ணோம் லைக் வந்துட்டு அண்ட் அது வந்துட்டு ஒரு சூப்பர் மீடியம். அது வந்துட்டு எங்கேயாவது ஸோ அது அண்ட் இப்போ நார்த்தில் கூட கொஞ்சம் பெரிய சீரீஸ்லாம் வந்திருக்கு. ஆமாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒன்றும் அது வரல. அது என்ன அது வந்துட்டு அந்த ஃப்ளட் கேட் மாதிரி அதை ஓப்பன் பண்ணால் அப்புறம் தானே வந்துட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஆர் ட்ரிப். அதே நேரத்தில் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். ஏன்னா நாட் அன் ஈஸி ஒர்க், பெரிய ஹியூஜ் ஒர்க்கு. அதை கரெக்டாக பண்ணால் சின்னதாக எடுத்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டா அது அந்த மீடியமை வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக அதை பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷோட பண்ணணும். அது பண்ணிங்கன்னா தான் இந்த மீடியமோட ஃபுல் யூஸ் வந்து நம்ம அனுபவம். லைக் அமேசான் பிரைம் வீடியோட ஒரு பெரிய ஃபோர்சைட் ஒன்று இருக்குது. அவங்க தமிழில் இப்போ தான் வராங்க. வாட் வுட் யூ எக்ஸ்பெக்ட்? முதல்ல சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம், ஒரு நம்ம வியூவர் பேஸ் பில்ட் பண்ணலாம், எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசாக ஒரு ஷோ பண்ணலாம் தான் வந்து சீம்ஸ் டு பி த லாஜிக்கல் வே ஆஃப் திங்கிங். இவங்க கால் வைக்கும் போதே இல்லை நம்ம பெருசாக வைக்கலாம் தான் வந்து அந்த ஐடியாவில் தான் வந்தாங்க. நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போனபோது அவங்க தேவர் ஆக்சுவலி அந்த பாயிண்டில் வந்து தமிழில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு கரெக்டான கான்டென்ட்டுக்கு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை பிச் பண்ண உடனேயும் அங்கே வந்து எல்லாமே கிளிக் ஆச்சு. ஓகே இதுதான் வந்து நம்ம வில் டேக் இட் அஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிக் ஷோ அப்படின்னு அவங்க இன்டர்னலாக தே டிசைடட். நெட்ஒர்க்கோட அந்த சப்போர்ட் தேவை ஃபார் ஏன்னா நாங்கள் வி ஸ்பெசிஃபிக்லி லுக்கிங் அட் தட் சினிமேட்டிக் டெலிவிஷன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தேவை, ஒரு டைம் தேவை, அண்ட் அதை நர்ச்சர் பண்ணுறதுக்கு யூ நீட் த டேலண்ட். ரைட். யூ நீட் த டைரக்டர்ஸ், த டிஓபி, ஆல் த எல்லா டேலண்ட்டும் இப்போ வந்து ப்ரீ கோவிட்லேருந்து இது வரைக்கும் தே ஹவ் பீன் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் ஓன்லி. ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் தே ஹவ் பீன் ஆன் திஸ் ப்ராசஸ் ஓன்லி. ஸோ அதுக்கு வந்து அந்த நெட்ஒர்க் ஹேஸ் சப்போர்ட்டட். அமேசான் ஹேஸ் லைக் ஸ்டுட் பை அஸ் ஃபார் ஆல் தட் திங். அவங்க தே வெரி கன்வின்ஸ்ட் அபவுட் த ஷோ. அண்ட்
I think that's what will open the floodgates. When yeah. the when the network can support that kind of content, then it'll happen. So finally, ore trip in the vortex ke varen. Incidentally, naalu perume vandu you take time padam pandrathukku adutha padam adu organic ah varadhu irukum. So ipdi naalu filmmakers ku vandu what next abindra kelvi, how do you avang rendu perku solirrom season 2 how is it to and navigate and the kelvi na appa paatha padam appa paathadhu appa paathadhu thirupi thirupi solra vishayam onnu kollingala how do you navigate that illa at least appa paathadhukku or padam solraangala nee yaaru pudusa indhu kekkama illa actually enna na I think neenga undu it happens you don't make it la it happens and we are comfortable waiting for something to happen and that's how Surulas also happened for us I think number see there are filmmakers who keep driving forward every 6 months 1 year there will be a film out some people are even faster adala naanga kattukonu eppadi pandranga between us engaloda process vandu slow da so but we are okay with that adu vandu naanga romba naal munadiye reconcile aayitom naanga vandu between the first film body thangadhu paara between the first film second film e vandu unnu 3 years da gap so literally padam release aayi or 1 varshathukku apra we started work on the next film 1 varsham edhukku wait pandreenga 1 varsham edhukku wait pandreenga ee naangale romba quick ah padrom adhukku apra idhila mudiyadhu naanga 7 varsham edupom appdinu இல்லை அது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் யூ ரைட் ஃபாஸ்ட் யூ மவுண்ட் இட் ஃபாஸ்ட் சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஹேப்பன் ஸோ திங்க் ஆன் தட் நோட் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சொல்லுற நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ